வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கடைசி எண் 9 எண்காரர்களுக்கான பரிகார முறைகளை இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். அது உங்களுடைய அதிர்ஷ்ட குறிப்புகள்லாம் இதில் சொல்ல போறோம். எண் 9 வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாயின் ஆதிக்கத்தில் கீழே பிறக்காதுங்க. எதிரெதிராக 2 கோள்களின் கோரிக்கை சேர்க்கையே செவ்வாய்ங்க. அதாவது சூரியன் 1, சனி 8, செவ்வாய் 9, அல்லது சந்திரன் 2 பிளஸ் கேது 7 பிளஸ் செவ்வாய் ஆகும். ஜோதிட சாஸ்திரப்படி 9 இடம் பாக்கியஸ்தானம் எனப்படுது. 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவங்க இந்த எண்ணுக்கு உரிவங்க. சரி, பொதுவான பலன்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் போராடவே பிறந்தவர்கள்னு சொல்லலாம். அறிவு மிகுந்தவர்கள் இவங்க மன போராட்டத்தில் அடிக்கடி ஈடுபட்டே இருப்பாங்க. தந்திரம் சூழ்ச்சி மிக்க அடுத்த ரக மனிதர்களுடன் வாய் சண்டை இடுவார்கள். இவர்களுக்கு அடுத்தவருடைய துன்பங்களும் ஊர் பற்றி ஏறும் காட்சிகளும் மகிழ்ச்சி தரும். அதுக்காக எல்லாருமே அவங்க சண்டை போட்டது விரும்பாங்கன்னு சொல்கிறது முடியாது. ஆனால் இந்த 9 மின்காரர்கள் கூடிய மறைந்திருக்கிற குணாதிசயம் இந்த குணாதிசயம், சரிங்களா? இவங்களுடைய அதிர்ஷ்ட தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்ட தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 9, 18, 27, 6, 15, 24, 5, 14. இந்த தேதிகளில் இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் சகல வெற்றியடையும். அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வியாழனிக்கிழமை அண்ட் சனிக்கிழமை இவங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமாக இருக்குது. அடுத்தது அதிர்ஷ்ட எண், இந்த 9 தேதியில் பிறந்தவங்க 9 எண்ணை வரக்கூடிய கூட்டு எண் வரக்கூடிய அனைத்து நம்பர்களும் யூஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு காரோ இல்லை பைக்கோ ஏதோ வாங்குறீங்கன்னா 9 வர எண்ணை நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்லதாக இருக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்டமற்ற தேதிகள், எந்த தேதியில் எந்த காரியத்தும் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத ரொம்ப முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 2 தேதி, 11, 20, 29 நீங்கள் எந்த காரியத்தும் செய்யக்கூடாது. அது ரொம்பவும் காரியத்தடை ஏற்படுத்தக்கூடிய நாட்கள். அதிர்ஷ்ட மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 21 முதல் ஏப்ரல் 21, அக்டோபர் 21 முதல் நவம்பர் 27 வரை உங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமான மாதம். அதிர்ஷ்ட நிறம்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு, வெண், நீலம் இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்ட நிறம். இந்த நிறத்தை உங்களுடைய ட்ரெஸ்ஸாவோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து சுவராகவோ, வீட்டு சுவரில் வந்து ஒரு பெயிண்டாகவும் நீங்கள் உபயோகப்படுத்தி யூஸ் பண்ணலாம். இல்லை பைக் கலரு, கார் கலர், இது மாதிரி கலர் எது வேணாலும் இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக 9 எண்காரர்களுக்கு காவல் வந்து ரொம்பவும் ஒரு சிறப்பான, அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா மிலிட்ரி அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட காரங்கள் அதிகமாக அதில் காணப்படுறாங்க. வைத்தியம் தொழிலில் இவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாகவே காணப்படுது. அதிர்ஷ்ட திசைன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தெற்கு திசை ரொம்பவும் அதிர்ஷ்டமாக இருக்குது இந்த 9 எண்காரர்களுக்கு. அதிர்ஷ்டமற்ற நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு. அதிர்ஷ்ட திலகம்னு வந்து பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு வைப்பது இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அதிர்ஷ்ட ரத்தனம்னு வந்து பார்த்தீங்கன்னா பவளம், மாணிக்கம், சிவப்புக்கள். இந்த 3 ஒரே சேர மாதிரி கூட கல்லெல்லாம் செய்கிறாங்க. இந்த 3 சேர்த்து நீங்கள் ஒரே கண்ணால் அணியும் போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல வகையான மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டமற்ற திலகம் கருப்பு போட்டு, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த எண்காரர்களுக்குமே வந்து கருப்பு பொட்டு வந்து செட்டே ஆகாத நண்பர்களே, அதனால் உங்களுக்கு கருப்பு பொட்டு வைக்கிற பழக்கம் இருந்தால் தயவு செய்து உடனே நிறுத்தி விடுங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மலர் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான மலர் வந்து பார்த்தீங்கன்னா செண்பக மலர் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அடுத்தது வந்து தானியம் வந்து பார்த்தீங்கன்னா துவரை பருப்பு இவர்களுடைய தானியம். ஏதாவது பரிகாரங்கள் செய்யும் போது நீங்கள் துவரையை யூஸ் பண்ணி செய்யும் போது அது நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா க்ஷேத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில். வருடத்திற்கு 1 அல்லது 3 ஒரு முறையாவது இவர்கள் வைத்தீஸ்வரன் கோயில் சென்று வழிபட்டு வர இவர்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் மற்றும் பணவரவு எல்லாமே சுபிட்சமாக அவங்க வாழ்க்கையில் சிறப்பாக அமைந்திருக்கும். அடுத்தது உலகம் வந்து பார்த்திங்கன்னா செம்பு. செம்பு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து இவங்க கூட எப்போவுமே இருக்கணும். அது ஒன்று மோதிர வருவடியோ இல்லைன்னா வந்து ஒரு சின்ன செம்பு தகடையாச்சு அவங்க கூடவே இருக்க மாதிரி அவங்க பார்த்துக்கணும், ஓகேங்களா? சரி அன்பர்களே, இதுதான் என் 9 எண்கான குறிப்புகள். இப்போ வந்து உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இந்த 9 எண்காரர்களுக்கும் நான் சொல்லி முடிச்சிருக்கேன். நியூமராலஜின்றது ஒரு பெரிய கடல் அன்பர்களே, அதில் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதியை தான் உங்களுக்காக இந்த பதிவில் எல்லாருக்கும் இந்த 9 எண்காரர்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக ஒவ்வொரு எண் தேதியிலும், அதாவது 30, 31 தேதி வரை, 1, 2 முதல் 31 தேதி வரை பிறந்தவர்களுக்கான தனித்தனி பலன்கள், நீண்ட பலன்கள் அடுத்து நம்ம ஒரு பெரிய தொகுப்பாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை வந்து வெகு விரைவில் நம்ம சேனலில் நம்ம அப்லோட் செய்யப்படும். அப்போ வந்து ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து டீட்டெயில்டாக உங்களுடைய வாழ்க்கை ரகசியங்கள் மொத்தம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பார்த்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்மளுடைய பழைய வீடியோ செக்ஷனை போய் கிளிக் பண்ணி
அதில் வந்து நிறைய பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். நிறைய பணம் சேர பரிகாரங்கள், பூஜை குறிப்புகள், வீட்டில் இருந்து நம்ம வைக்கக்கூடிய வாஸ்து குறிப்புகள், அதிர்ஷ்ட விஷயங்கள், நிறைய ரத்தினக்கற்கள். ரத்தினக்கற்கள்னு சொல்லும் போது ஜோதிடத்தில் பேஸ் பண்ணி கிடையாது, நிறைய வந்து எனர்ஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பேசப்பட்டிருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய, சிவாய நமஹ.